அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்வகம் ஸ்ரீ குரு பியோ கருணை கடலாஞ்சி மகாபரிவம் அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டு சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று எண்பத்தி நாலு வயசு நமக்கெல்லாம் ஐம்பத்தறுபது வயசுக்கே நடக்க முடியல எண்பத்தி நாலு வயசு திடீர்னு கிளம்பிட்டா பெரிவா யாத்திரை கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை நோக்கி யாத்திரை பண்ணுறான் கர்நாடகாவில் பெல்காம் பக்கத்தில் பெல்காம் கிட்ட கனசங்கரி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பெரியவா வந்து கேம்ப் கேம்ப் சின்ன ஊர் அது முடிஞ்சு அடுத்த ஊருக்கு பெரியவா கிளம்பிட்டா எல்லாம் தன்கிட்ட இருந்த எல்லாம் பேக் பண்ணி அந்த வாளுடைய அந்த பெரிவா அப்போல்லாம் பெரியவா வந்து பூஜையெல்லாம் இல்லையே தானே போகிறான் அதனால் என்னெல்லாம் உண்டோ சின்ன ஒரு சின்ன செட்டப் தான் போவாள் பெரியவா அதெல்லாம் பேக் பண்ணி மெயின் ரோட்டில் வந்து இப்படி நடந்து போயின்ட்டுருக்கான் ஒரு பக்தர் ஓடி வர ஓடி வந்து பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணுறார் அவர் அவர் வந்து இந்த பெரியவா இங்கே பனிஷங்கில் இருக்கான்னு நினச்சின்னு ஓடி வர அப்புறம் பெரியவா கிளம்பிட்டான் ஸோ ரொம்ப லேட்டு அடுத்த ஊர் தான் போய் அவர் பார்க்கணும் அப்போ வந்துட்டார் நான் வந்துட்டு பெரியவா காலில் மெயின் ரோட்டில் ரோட்டில் போயிட்டு நமஸ்காரம் பண்ணுறார் தான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நாயுடு வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறார் அதனே பெரியவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டியோ அப்படின்னு கேட்குறா பெரியவா அவர் அப்போ தான் வந்து இறங்கியிருக்கிறனால அவர் பா அந்த அதெல்லாம் வந்து அந்த ஊரெல்லாம் வந்து ஹோட்டல் கூட இல்லாத ஒரு கிராமங்கள் அந்த காலத்தில் ஹோட்டல் கிட்ட ஒன்றும் இல்லை அவருக்கு இறங்கின இடத்துல இல்லை பெரியவா இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறது உடனே கருணா சமுத்திரமாச்சே அவர் கருணா கருணாசாகரன் அவர் தாய் உள்ளம் தாய் அன்போடு தான் தன் பக்தர்களை பிரிவா தன்னோட இடத்துக்கு வந்துட்டு யார் சாப்பிடாம போகக்கூடாது பசியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பா அப்பறான் எப்பேற்பட்ட ஒரு ஒன்றுமே வசதியே இல்லாத கிராமமாக இருந்தாலும் தன்னை பார்க்க வர பக்தாளுக்கு அவள்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு அவள் சமைச்சு போடுவான் என்னோ இருக்கிறது அவள் சமைச்சு போடுவான் அவள் கேம்பில் கேம்ப்னா பெரிய பெரிய லெவலில் கேம்ப் கிளம்பாது பெரியவா சின்ன ஒரு அஞ்சாறு அணுக்கு தொண்டர்களோடு தானே போவான் அப்படியும் வந்த வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் யார் ரொம்ப பேர் வரமாட்டாங்க ரொம்ப எங்கேயோ கிராமங்கள் நம்ம பெரிய ரொம்ப பெரிய வாழ்க்கை ஆத்மார்த்த பக்தி உள்ளவாக தான் வருவா பெரிய பெரிய கேம்ப் சத்தாரா அந்த மாதிரி கேம்பில் நிறையா பேர் போவான் ரொம்ப நாள் ஒரு இடத்துல பெரியவாக இருந்தால் அப்போ நிறையா பேர் பஸ் வச்சுருந்து போவாள் மகாபெரிவாவில் பார்க்குறேன் மீரஜுக்கு போவாள் சத்தாராவுக்கு போவாள் மகாகாவுக்கு போவான் இந்த மாதிரி போகிற வழியில்னா சில பேர் ரொம்ப ரொம்ப அடிக்கடி போகிற வாழலாம் போய் இந்த கிராமங்களில் போய் பெரியவாளை போய் பார்ப்பான் போகிற வழியில் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் பெரியவாளை போய் பார்ப்பா வாழலாம் அப்படிலாம் இருக்கா இல்லையா இருந்தா எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் போவான் அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி போல இருக்கு நடு வழியில் போய் போயிட்டு நமஸ்காரத்தை பண்ணுற சாப்பிட்டியான்னு கேட்குற இல்லை பெரியவா இன்னும் சாப்பிடலை உடனே தான் கிளம்பியாச்சு மூட்டை கட்டியும் கிளம்பியாச்சு தான் எங்கே இருந்தோமோ அந்த இடத்தையும் கிளம்பியாச்சு அப்படியும் சாப்பிட்டியான்னு கேட்குறான் இப்போ சாப்பிட்டியானா எங்கேங்க எங்கேயிருந்து சம்ச்சி போட்டு முடியுமா கேம்பில் இருக்கோமா நடுவழி நடு ரோட்டில் இருக்கிறவர் அப்பவும் கேட்கறார் சாப்பிட்டியா அப்படின்னு நம்மளா இருந்தால் ஐயோ கிளம்பிட்டோமே பூட்டிகிட்டே இருந்து யாராக வந்தாலும் சாப்பிட்டே இல்லான்லாம் கேட்க மாட்டோம் ஏன்னா அவள் சாப்பிட்றேன்ட்டான் நம்ம திருந்தி போய் திறந்து போய் எல்லாம் அவளுக்கு பண்ணி போடணுமேனு ஒரு இதில் வந்து சாதாரணமாக அந்த வார்த்தையை கேட்காமல் இருந்துருவோம் ஏன்னா பெரிவா தான் அந்த இடத்த விட்டு கிளம்பினா கூட அந்த அந்த ஒரு தாய் அன்பு சாப்பிட்டியா உடனே இல்லைன்னு உடனே இந்த பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அப்படின்னு பெரிவாள்கிட்ட இருந்து அணுக்க தொண்டர் அவர் தான் பெரிவாள் சமைச்செல்லாம் போடுவர் அவரை கூப்பிட்டு இவரை அழிச்சுன்னு போ நம்ம இவ்வளோ நேரம் நாள் இருந்து அந்த ஜாகைக்கு போ போய் அவருக்கு சமைச்சு போட்டு அவருக்கு சாப்பாடு போடு அப்புறமா நான் இந்த வழியாக தான் நாங்கள் போயின்னு நீ அடுத்த ஊரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லு சரி என்ன பண்ண முடியும் அதனால் நல்ல பெரியவா சொல்லியாச்சு இந்த பிரம்மசாரி ராமகிருஷ்ணன் அவரை கூட்டின்ட்டு தான் இவ்வளோ நாள் இருந்த ஒரு கேமில் அவள் அப்போ தானே அந்த கேன்னு ஸோ அங்கே போயிட்டு த என்னென்ன பாத்திரம் உண்டோ அந்த அந்த ஒரு இதை மட்டும் எடுத்துன்னு போய் இவருக்கு எல்லாம் ஒரு மினிமம் ஏதாவது பண்ணி உப்புமா அவகுப்போம் ஏதோ ஒன்று பண்ணி போட்டிருப்பார் இல்லையா அதை பண்ணிப்போட அவர் கிளம்பி இவர் அயிச்சின்னு போகிறார் பெரிவா மேற்கொண்டு அந்த கேம்ப் போகிறாள் இவருக்கு சமைச்சு போட்டால் இந்த என்ன சொல்கிறது இந்த வந்து நமஸ்காரம் பண்ண அந்த பக்தருக்கு கண்கள்லாம் அப்படியே குளமாரி கட்டின்னு கொடுத்து நீர் அப்படியே பகவானே தன்னுடைய நிலை தெரிஞ்சு தான் பசியாக இருக்கேன்னு ஊர்லேன்னு வந்திருக்கார் பசியாக இருக்கேன்னு தெரிஞ்சு தன் நிலை தெரிஞ்சு தனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணுறாரு இந்த மகான் மகான் அவர் பெரும் சாதாரணமாக ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியாது அவள் அவள் அப்படியே போவாள் அவாளுடைய சஞ்சாரங்களில் இருப்பாள் பகவான் ஸ்மரணையில் இருப்பா பக்தா பசிக்கிறதா சாப்பிட்றதாலா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் படத்துக்காரா பார்த்துப்பான்னு இருந்துருவான் பெரிவா அப்படி இருக்க மாட்டான் அதனால தான் நம்ம மகாபெரிவா நம்ம மகாபெரிவா அவங்களும் சாப்பிட்டியா அப்படின்னு பசிக்குமே இவள் இப்போதானே வந்திருக்கா பஸ்ஸுலேருந்து இறங்கி இவாளுக்கு முதல்ல போய் சாப்பாடு போடுன்னு யோசிச்சுக்கக்கூடிய ஒரு கருணை உள்ளம் கொண்ட மகான் மகாபரிவா இல்லையா அதே அந்த பக்தர் ரொம்ப தன் மனசு அப்படியே பேர்பட்ட மகான் தனக்கு பசி அட பசியாக இருக்குதுன்னு தெரிஞ்சு சொல்கிறாரேன்னு அப்புறம் அவர் பின்னாடியே போய் ஏதோ அவர் பண்ணி போட்டதை சாப்பிட்ருக்கர் எதுக்கு சொல்ல வருதுன்னா தான் கிளம்பினாலும் போ தன் நாள் தங்கியிருந்த அந்த ஜாகிக்கு போய் சமைச்சு போடுன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு கருணை மகாபரிவா தன்கிட்ட வந்தவா யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பா பரிவன் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர் சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம்